எல்லாருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலயபட்ச பதினஞ்சு நாள் பண்ணக்கூடிய லன்ச் கோம்போ அதுக்கப்புறம் டிஃபன் ரெசிபி இது ரெண்டுத்தையும் தான் நான் வந்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட் இயரும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஸோ இந்த வருஷமும் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம் இந்த வருஷமும் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னிக்கான அந்த சமையல் என்னென்ன மகாலியபக்ஷ டே ஒன்றோட சமையல் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் தேங்காய் அரிசி அதாவது பைத்தப்பருப்பு அரிசி பாயசம் வாழைக்காய் காரக்கறி புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு அவரைக்காய் சாம்பார் பருப்பு ரசம் தயிர் சாதம் இது தான் வந்து பண்ண போகிறோம் இந்த சிம்பிளான லஞ்ச் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கர் வந்து முன்னாடியே நான் வந்து வச்சுன்ட்டேன் விட்டேன் அதுலேயும் வந்து கடலைப்பருப்பு புடலங்காய் எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன் பருப்பு கூடவே இப்போது சாம்பாருக்கு தாளித்து கொட்டத்துக்காக கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் இதில் ரெண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் ஒன்று வந்து ரசத்துக்காகவும் இன்னொன்று வந்து குழம்புக்காகவும் நான் வந்து வருத்துக்கிறேன் பொதுவாக இந்த பெருங்காயத்தை இது மாதிரி எண்ணெயில் பொறிச்சு சேர்க்கும் போது அந்த பெருங்காயத்தோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த ஈய சொம்பில் போட்டுக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் வெந்தயம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அவரைக்காவை கட் பண்ணி இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு அவரைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அவரைக்காவை எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் காய் வந்து என்னென்னா வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நினச்சி வச்சு நிற்கிற அந்த புளியை வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ்க்கு வந்து புளியை நினச்சி வச்சுருக்கேன் சாம்பாருக்காக ரசத்துக்கு தனியாக நினச்சிருக்கேன் குழம்புக்கு தனியாக நினச்சிருக்கேன் புளி கரைச்சி விட்டதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்கோ தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் நன்னா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே நம்ம ஆற்றுல நம்ம என்ன வந்து ஃபாலோ பண்றோமோ அதை பார்த்து பண்ணிண்டா போகிறோம் நான் எங்கள் ஆற்றுல என்ன பண்ணணும் அதை தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிவிட்டேன் அடுத்து ரசம் வைக்கிறதுக்காக ஈயச்சம்புல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தை நம்ம வந்து பொறிச்சு போட்டுண்டாச்சு இதுல ஒரு பெரிய நெல்லிக்காய் சேஸ்க்கு புளியும் வந்து நினச்சி வச்சிருக்கேன் அதுல ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் புளி கரைச்சி விட்டாச்சு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக ஒரு ஏறு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு தக்காளியை பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பெருங்காயத்தை பொறிச்சிட்டு சேர்க்கும் போது ஈயச்சம்பில் அப்படியே அடியில் வந்து உங்களுக்கு ஒட்டிக்காது ரசம் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் சாம்பாரும் வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பாயசத்துக்கு வந்து அரிசி பருப்பை வறுத்துக்கலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் ரொம்ப செவக்க விடாமல் நான் பொறிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்க போகிறோம் இந்த அரிசி பருப்பை வறுத்துட்டு பண்ணும்போது இந்த பாயசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்து வறுத்துன்ட்டேன் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அதை நான் ரெண்டு தடவை களைஞ்சிட்டு தண்ணி விட்டு ஊற வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதை நான் ஊறட்டும் ஒரு நாலு வாழைக்காவ தோல் சிவி கறிக்கை நடுக்கிற மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் கடையில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த வாழைக்கா வந்து பார்த்திங்கன்னா நான் அலம்பிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுறேன் நீங்கள் அளவுக்கு சமைக்கணும் நீங்கள் எத்தனை பேர் கேளு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளி ஜெல்லாம் வந்து விட்டுருக்கேன் ஸோ குழம்புக்கு கரைச்சி விடும் போது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதை விட்டுருக்கேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு காய்க்கு தேவையான வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நன்னா வேக வச்சுக்கலாம் வாழைக்காய் வந்து நானா வெந்து வரட்டும் புளி விட்டு வேக வைக்கும் போது உங்களுக்கு வந்து வாழைக்காயில் அந்த கடுப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அப்படி பண்ணுறது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா குதிச்சு எடுத்து இதில் கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளம் சேர்த்துட்டு தான் பண்ணுவேன் அதனால தான் வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ காய் வந்து நல்லா வெந்து வந்து எடுத்து புளியோட பச்சை வாசனையும் போய் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை வந்து கரண்டியால் நல்லா மசிச்சுக்கலாம் இந்த பருப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா களத்த பருப்பும் எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம சாம்பாருக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் பருப்பு அதை தான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் பருப்பு நல்லா மசிச்சுட்டு கொதிச்சுட்டு அந்த குழம்புல வந்து சேர்த்துக்க போகிறோம் பருப்பு சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது நம்ம முன்னாடியே தாளித்து கொட்டதுனால திருப்பி தாளித்து கொட்டணுங்கிறது கிடையாது பருப்பு சேர்த்தப்பறம் நல்லா கொதித்து வரட்டும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசமும் வந்து நல்லா கொதிச்சு விடுத்து தக்காளியெலாம் நல்லா மேஷ் ஆகிடுது இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வெறும் பருப்பு ஜலமாக விட்டுக்கலாம் பருப்பை வந்து போட வேண்டாம் இந்த மிச்சம் இருக்கிற பருப்பை சாம்பாரில் வந்து சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு பருப்பு ஜலம் விடும் போது பருப்பாக போடாமல் வெறும் பருப்பு ஜலமாக விட்டால் தான் உங்களுக்கு வந்து ரசம் வண்டல் இல்லாமல் ஒத்தாப்பில் இருக்கும் இல்லைனா ரொம்ப வண்டல் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரசத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தை நான் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட மிளகு ஜீரக பொடியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா உரல் இது மாதிரி நசுக்கி வந்து சேர்த்துக்கோங்க இது மாதிரி போது அந்த ரசத்தோட ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நான் எடுத்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம வேக வச்சு அந்த வாழைக்காவும் நல்லா வெந்து வந்துடுது வாழைக்காய் வெந்துடுத்தா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிவிட்டு இந்த காயில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க ரசமும் நன்னா நொறைச்சி வந்துடுது இந்த டைமில் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ரசத்துக்கு தாளித்து கூட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாழைக்காய் கடி பண்ணலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு புரிஞ்சதும் இதை வந்து நம்ம ரசத்தில் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இதே கடையிலே நம்ம வந்து காய் பண்ணுறதுக்காக வாழைக்காய் கடி பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துட்ருக்கேன் உங்களுக்கு வேணா நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம் கடுகு புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கிற இந்த வாழைக்காவை சேர்த்துக்க போகிறோம் இந்த வாழைக்காய் கறி பண்ணுறதுக்காக கடலைப்பருப்பு கொத்தமல்லி வர மிளகா வத்தல் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வந்து ரெண்டு மூணு காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கிறதுனால தான் கலர்ஃபுல்லாக இருக்குது மாதிரி நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சுண்டல் பண்ணாலும் உங்களுக்கு அதில் சேர்த்துக்கலாம் அது மாதிரி ஏதாவது கத்திரிக்காய் கறியாக இருக்கட்டும் வாழைக்காய் கறி இது மாதிரி எல்லா கறிக்குமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மாலை பட்சத்தில் நம்ம வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ண மாட்டோம் நான் பொதுவாக உங்களுக்கு வந்து எல்லா கறிக்கும் யூஸ் பண்ணலாங்கிறதுனால சொன்னேன் கறிப்பொடி சேர்த்துட்டு நன்னா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து தேங்காவும் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த கறிப்பொடி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பாருக்கு கூட அரைச்சி விடலாம் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு நன்னா இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பராக வாழைக்காய் கறி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடுது இதில் மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்கும்னு தோணித்தின்னா லைட்டாக வந்து தூவிக்கோங்க நான் வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உப்பு தூவி கலந்து விட்டுருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நம்மளோட வாழைக்காய் கறி வந்து ஆகிடுது இதை வந்து ஒரு பேசனுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம் அடுத்து பாயசம் பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுட்டுருக்கிற இந்த அரிசி பருப்பு ஏலக்காய் எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை அளவுக்கு துருவின தேங்காவும் சேர்த்துக்க போகிறோம் தேங்காய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போது இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு தேங்காய் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சாச்சு அடுத்து பாயசம் பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுந்து வந்து சேர்த்துக்க போகிறோம் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கெட்டியாயிடும் உங்களுக்கு சீக்கிரமே அதனால் இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தாராளமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நன்னா கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஆன் பண்ணி நான் வந்து இதை வேக வச்சுக்கலாம் அரிசி பருப்பு ரெண்டும் நன்னா வெந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்கணும் டக்குன்னு ஒரு பாயசம் வைக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த பாயசம் நீங்கள் வந்து வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நீங்கள் இது மாதிரி வருத்திட்டு பண்ணும்போது ரொம்ப கட்டி கட்டியாக ஆகாது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு ரெண்டும் வந்து நல்லா கொதிச்சு கெட்டியாக ஆரம்பிச்சுடுது நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் இது மாதிரி கெட்டியாகிற நேரத்தில் இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்ருக்கேன் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் வெள்ளத்தில் கல் மண் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளத்தில் மண் இல்லைங்கிறதுனால டேரெக்டாக சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்தப்பறம் அந்த பாயசத்தோட கலரே ரொம்ப சூப்பராக வந்துடுது பாயசமும் நல்லா கொதிச்சுடுது இது மாதிரி நல்லா கொதிச்சு வரணும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த டைமில் கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் பாயசம் சூடாக இருக்கும் போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாயசம் அரிசி பருப்பு பாயசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்து புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்காக குக்கரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு அதுக்கப்புறம் கால் கிலோ அளவுக்கு புடலங்காவை நறுக்கி கொஞ்சமாக மஞ்சள் பொடி தண்ணி விட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இதில் வந்து உப்பு சேர்க்கலை அடுத்து கூட்டு கரைக்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் ஊற வச்ச பச்சரிசி காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கூட்டு பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு அந்த கடலை பருப்பை சேர்த்துண்டாச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதியை வந்து சேர்த்துக்க போகிறோம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி அதையும் விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு கேஸை ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுது புடலங்காய் எல்லாம் வந்து நன்னா ஒத்தாப்பில் கொதித்து வரணும் தேவையானால் உப்பு சேர்த்துட்டு நன்னா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் கூட்டுக்கு வந்து நான் முன்னாடி உப்பு சேர்க்காதனால இப்போ தான் சேர்த்துருக்கேன் கூட்டு வந்து நான் கொதிச்சதுக்கப்புறம் நன்னா இது மாதிரி ஒத்தாப்பில் வரணும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தாளித்து கொட்டிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மகாலயபக்ஷா டே ஒன்னோட சமையல் ரெடியாக எடுத்து அரிசி பைத்தமருப்பு பாயசம் வாழைக்காய் காரக்கறி புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு அவரைக்காய் சாம்பார் பருப்பு ரசம் சாதம் தயிர் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மகாலயபக்ஷ டே ஒன்னோட லஞ்ச் கொம்பை வந்து சூப்பராக எடுத்து பக்ஷ டே ஒனுக்கு நான் செஞ்சு காமிச்ச மாதிரியே இந்த லஞ்ச் கொம்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது ஸோ சாம்பாருக்கு அந்த சாம்பார் பொடியாக இருக்கட்டும் இல்லை தக்காளியாக இருக்கட்டும் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கிறதுலாம் உங்களோட இஷ்டம் தான் ஸோ நீங்கள் சேர்த்து பேல் அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சிம்பிளான லஞ்ச் கொம்பை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம் அடுத்து நைட்டு டின்னருக்கு பண்ணுறதுக்காக மகாலயபட்ச டே ஒனுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா சப்பாத்தியும் பாம்பே சட்னியும் பண்ண போகிறோம் முதல்ல சப்பாத்திக்கு மாவு செஞ்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல்ல இது வந்து ட்ரையாக கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து இதில் ரவா இல்லை வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் பொதுவாக சப்பாத்திக்கு வெறும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் அப்படியே பிசைஞ்சுக்கிறது தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து சாஃப்டாக பிசஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவு பிசையும் போது நம்ம நல்லா பிசஞ்சிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக ரொம்ப அழுத்தி ரொம்ப டைட்டாக பிசஞ்சிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி இடமும் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதே சமயத்தில் சப்பாத்தியும் ரொம்ப கடக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு பசிஞ்சாச்சு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்தளவுக்கு நான் வந்து சாஃப்டாக பிசஞ்சிக்கோங்க மாவை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இது மாதிரி கையால் அழுத்தி அழுத்தி பிசையும் போது அந்த கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஸோ சப்பாத்தி வந்து உங்களுக்கு இட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமே ரொம்ப நாளை வரையும் அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது இது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு உங்களுக்கு ஸோ நெய் சேர்க்காமல் நீங்கள் வந்து இந்த டைமில் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி மாவு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கொஞ்ச நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கையால் இது மாதிரி அழுத்தி பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஊற வச்சு விடலாம் இந்த சப்பாத்தி மாவு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நான் ஊறட்டும் நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி இட்றதுக்கு வந்து டைம் சரியாக இருக்கும் அந்தளவுக்கு ஊறினா போகிறோம் நீங்கள் வெந்நீரோ பாலோ அதெல்லாம் எதுவுமே விட்டு பிசையணுங்கிறது கிடையாது இப்படி பிசைஞ்சாலே சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு பிசைஞ்சாச்சு அடுத்து பாம்பே சட்னி பண்ணுறதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து நார்மல் எண்ணெய் தான் வந்து சேர்த்துட்ருக்கேன் கடலில் எண்ணெய் தான் சேர்த்துட்ருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு புரிஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக கறிவேப்பில் எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் நன்னா பொடியாக நறுக்கி அதையும் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை மிளகாவோட காரம் தான் அதனால் காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கற இஞ்சி பச்சை மிளகா தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும் இது வதங்கும் போது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம் தக்காளிலாம் நன்னா குழைய வதங்கட்டும் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பருப்புலாம் கூட நீங்கள் தாளிச்சு கொட்டும் போது போட்டுக்கலாம் நான் வந்து போடலை இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டோம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதக்கி வந்துடுது இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம் பொதுவாக இந்த பாம்பே சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும் அதனால தாராளமாக தண்ணி விட்டுன்றால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த பக்குவத்துக்கு வரும் இந்த தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு பேசனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் கடலை மாவும் சேர்த்துட்டு இதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த நம்ம அந்த வெந்நீரில் சேர்க்கும் போது அந்த தக்காளி தாளிச்சி கொட்டி வச்சுருக்க அந்த தண்ணியில் சேர்க்கும் போது கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் விஸ்க்கு வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டிகள் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டிகிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா கடலை வந்து சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி நிறைய சேர்த்துக்கிறோம் இப்போது கடலை மாவு வந்து நன்னா கரைச்சுண்டாச்சு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரமிச்சுடுது இதில் கேஸை வந்து சிம் பண்ணிவிட்டு கட்டிலாமா அப்படியே நம்ம கரைச்சி வச்சு இந்த கடலை மாவு விழுதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கடலை மாவு சேர்த்த உடனே டக்குன்னு வந்து உங்களுக்கு கெட்டியாகிடும் அதனால் கைவிடாமல் நன்னா வந்து கலந்துக்கோங்க நம்ம கரைச்சி அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துட்டு அதையும் வந்து கலந்துட்டு இதிலேயே விட்டுக்கலாம் கடலை மாவு சேர்த்துட்டு நன்னா வந்து கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பார்த்தாலே தெரியும் திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் பாம்பே சட்னி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுடுது எந்த விதமான காய்கறிகள் எதுவுமே வேண்டாம் டக்குன்னு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் நான் கொதிச்சதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி தூவிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பாம்பே சட்னி வந்து ரெடியாகிடுது அடுத்து சப்பாத்திக்கு நம்ம மாவை பசிஞ்சு வச்சுருந்தோம் சப்பாத்தி எப்படி இட்றது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுது ஸோ நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு பிசையும் போதே உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வந்து மாவில் நான் டிப் பண்ணிவிட்டு சப்பாத்தி வந்து இட்டுக்கலாம் சப்பாத்தி இடுறது அப்படிங்கிறது ஒத்தொத்தரோடய பழக்க வழக்கங்கள் தான் ஒரு சில பேர் வந்து எண்ணெய் தொட்டுட்டு மடிச்சுட்டு இடவும் இடுவா இல்லைனா அப்படியே சிம்பிளாக இடுறதும் உண்டு சப்பாத்தியை நீங்கள் இடம்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது ரொம்ப தடியாக இருந்துருது அப்படின்னா சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு கொஞ்ச நாளிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும் ஒரு மாதிரி கடக்காக இருக்கும் ஸோ கொஞ்ச நாள் ஆக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மெல்லிஸாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும் மாவு நன்னா நம்ம பிசைஞ்சு இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து சப்பாத்தி இடம் இப்படி வந்து ரொட்டேட் ஆகும் இதே ரொம்ப தண்ணி ஜாஸ்தியானாலும் உங்களுக்கு வந்து இது மாதிரி ரொட்டேட் ஆகாது தண்ணி வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்படி ஆகாது மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுல தான் இருக்குது சப்பாத்தி நம்ம வந்து பண்ணுற விதம் ஒரு பக்கம் தடியாகவும் ஒரு பக்கம் மெல்லிசாகவும் இல்லாமல் ஒத்தாப்பில் வந்து பார்த்து இட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இடுவேன் சின்ன சின்னதாக இட்டால் ரொம்ப நாளை ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து ரொம்ப சின்னதாக இடவே மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இட்டு எடுத்துண்டாச்சு இந்த அளவுக்கு இட்டுண்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதுக்குன்னு ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருக்கும் இதே மாதிரி மீதி சப்பாத்தி எல்லாத்தையும் இட்டுக்கலாம் நான் வந்து ஒரு சப்பாத்தி இட்டுண்டே அதுக்கப்புறம் அப்படியே தான் போட்டு எடுப்பேன் எல்லா சப்பாத்தியும் இட்டுட்டு போட்டு எடுக்க மாட்டேன் கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த சப்பாத்திக்காக மட்டுமே தான் இந்த கல் வந்து வச்சுட்டுருக்கேன் ஸோ இதில் வந்து தோசை அடை அடைவாக்குறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒன்லி சப்பாத்திக்கு மட்டும் இந்த கல் வந்து இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக வச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி இதுலேயே டேரெக்டாக அந்த கல்லுலையே வந்து எண்ணெயோ நெய்யோ நான் வந்து விடமாட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெய் தடவிக்கலாம் இந்த சப்பாத்தி வந்து அப்படியே சுக்கா சப்பாத்தியாக சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் சப்பாத்தியை பொறுத்தவரையும் ரொம்ப நாளை வந்து போட்டு எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கடக்காகாமல் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நன்னா உப்பி வருது ஸோ சப்பாத்தி ரெண்டு பக்கமும் வந்து நன்னா வெந்து வந்துடுது ஸோ இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க சப்பாத்தி போட்டு எடுக்கும் போது இதில் வந்து நெய்யோ எண்ணெயோ நம்ம வந்து தடவி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தோசை தவா இந்த சப்பாத்தி தவா வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வீணாக போயிடும் அதனால் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா நெய் தடவை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே கையாலே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி விடலாம் உங்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது சப்பாத்தியும் ஃபுல்லாக இட்டு வச்சின்ட்டு பண்ணும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டின்றும் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி இடமும் ஒரு சப்பாத்தி போட்டு எடுக்கும் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ளேம் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா ஆகிடும் ரொம்ப ஹையாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் சப்பாத்தி ஃபுல்லாக வந்து கறிக்கிடும் அது நல்லா ஃப்ளேம் மட்டும் பார்த்துக்கோங்க சப்பாத்தியே நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு தடவை அந்தளவுக்கு நீங்கள் வந்து திருப்பி போட்டால் போகிறோம் ரொம்ப நாளை திருப்பி போடணுங்கிறது கிடையாது ஸோ இது மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு வந்து இது மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு வந்து உப்பி வரும் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி அது மாதிரி மாவு அரைக்கிறதுலையும் இருக்குது இந்த சப்பாத்தி மாவு அரைக்கிற அந்த பதத்துலேயும் இருக்குது சப்பாத்தி இது மாதிரி எடுத்துட்டு நான் ஹார்ட் பேக்கில் வச்சுருக்கேன் இது மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி வைக்கும்போது கர்ச்சிஃப் மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளை வரையும் நீங்கள் டிராவல்க்கு எடுத்துன்னு போனால் கூட இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஸோ சப்பாத்தி இது மாதிரி சூடாக போட்டு எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சப்பாத்தி நம்ம எதில் எடுத்து வச்சிருக்கோமோ அது மேலே போட்டுட்டு மேலே மட்டும் லைட்டாக நம்ம வந்து நெய் தடவினோன்னா போகிறோம் ஸோ அடுத்த சப்பாத்தி அது மேலே அப்படியே ஒன் பை ஒன்னாக போடும்போது உங்களுக்கு வந்து அந்த நெய் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சப்பாத்திக்கும் உங்களுக்கு வந்து கோட்டாகிடும் ஸோ இதே மாதிரி மீதி சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் மகாலயபாட்ச டே ஒன்னோட டின்னரும் வந்து சூப்பராக ரெடியாகிடுது நல்லா சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி ரெடியாகிடுது இது கூடவே இதுக்கு சைட் பாம்பே சட்னி கடலைமா வச்சு ஒரு சட்னி வந்து பண்ணியிருந்தோம் சூப்பரான ஒரு காம்பினேஷன் நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கோம் அதனால ரொம்ப காரமாக இருக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மகாலய பட்சத்துக்கு நான் செஞ்சு காமிச்ச மாதிரி இந்த டிஃபன் ரெசிபி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நம்ம பார்த்து அந்த சாஃப்ட்டு சப்பாத்திக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நான் வந்து இதில் சக்கரையோ பாலோ வெந்நீர் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இப்படி தான் சிம்பிளாக பண்ணுவோம் நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மகாலயபட்ச டே ஒன்னோட லஞ்ச் கோம்போ அண்ட் டின்னர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ இந்த வருஷம் மகாலய பக்ஷத்துக்கு நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்